எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞரை மக்கள் அவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு நாள் ஒரு நல்ல டாக்டர் ஆயிடலாம் ஒரு நல்ல அரசியல்வாதி ஆயிடலாம் நல்ல டைரக்டர் ஆயிடலாம் நல்ல கேமராமேன் ஆயிரலாம் ஒரு நல்ல வியாபாரி ஆகிடலாம் ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக ஆக முடியாதுங்க ஏங்க சட்டசபையில் ரெண்டாவது நாள் நான் போய் நாங்கள்லாம் இருக்கிறோம் நாங்கள் கேட்குறோம் சட்டசபையில் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த மாதிரி கையை நட்டி நாக்க துருத்தணும்னு அவர் சொல்கிறார் நியாயமாக சொல்கிறார் சட்டசபையில் எங்கள் அப்பா அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு விலாசம் கொடுத்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னாலே சினிமாவில் ஆரம்ப காலத்தில் நிறைய பேருக்கு தெரியாது எண்பத்தி மூணுக்கு பிறகு தான் திரைப்படக் கல்லூரி அப்படின்னு ஒன்று இருக்குது கல்லூரி மாணவர்கள்னு இருக்காங்கன்னு வெளியில் தெரிஞ்சுது அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் நான்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற காரணமே கேப்டன் தான் அதுக்கு முன்னாடியெலாம் நான் கேப்டன் மன்றத்தில் இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்தே நான் மன்றத்தில் இருந்தேன் கேப்டனை வச்சு படம் அதாவது இங்கே இயக்குனர் பிரிவுக்கு வர்றவங்க அத்தனை பேருக்குமே என்ன அப்படின்னா என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னா கேப்டனை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வருவாங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க நானும் அப்படி தான் வந்து ஜாயின் பண்ணேன் டைரக்ஷன் பண்ணணும் கேப்டனை வச்சு படம் பண்ணணும்னு பட் சந்தர்ப்ப சூழ்நிலை என்னால் டைரக்ஷன் பண்ண முடியலை அதுக்கு அறிவு வேணும் திறமை வேணும் அது என்கிட்ட கிடையாது ரெண்டுமே பொறுமை வேணும் அதுவும் என்கிட்ட கிடையாது ஆனால் நடிகராயிட்டேன் அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர் ராம அது அதுக்கு காரணம் புரட்சி கலைஞர் ரமணா என்னுடைய முதல் படம் நைன்டி டூவில் நான் கேப்டன் தான் என்னை வந்து அறிமுகப்படுத்தினார் சினிமாவில் இன்றைக்கு நான் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஏழு படம் பண்ணியிருக்கிறேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஹிந்தியில் ஒரே ஒரு படம் ஷார்கான் ஷாரோட சென்னை எக்ஸ்பிரஸ் பண்ண இரநூத்தி முப்பத்தேழு படம் பண்ணியிருக்கிறேன் ஏழு சீரியல் பண்ணியிருக்கிறேன் பதினாறு விளம்பர படம் பண்ணியிருக்கிறேன் இதுக்கெல்லாம் காரணம் புரட்சி கலைஞர் கேப்டனை பற்றி நிறைய பேசலாம் மணிக்கணக்கில் பேசலாம் நாலு கணக்கில் பேசலாம் அவருடைய மனித நேயத்தை பற்றி பேசுகிறதா அவருடைய தான தர்மத்தை பற்றி பேசுகிறதா இல்லை அவர்கிட்ட இருந்த கோபத்தை பற்றி பேசுகிறதா இல்லை அவரு யாருக்கிட்ட எப்படி பழகணும் மரியாதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி கலைஞரை தான் மக்கள் அவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு நாள் ரெண்டு நாங்க பார்த்தோங்க மக்கள் அவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாங்க அவர் மேல அதாவது ஒரு நல்ல டாக்டர் ஆயிடலாம் ஒரு நல்ல அரசியல்வாதி ஆயிரலாம் நல்ல டைரக்டர் ஆகிரலாம் நல்ல கேமராமேன் ஆயிடலாம் ஒரு நல்ல வியாபாரி ஆகிரலாம் ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக ஆக முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அவர் செஞ்சுருக்கிறார் இன்னைக்கு காலையில் நான் பேப்பரை பார்க்குறேன் மதுரையில் மூன்றரை ஏக்கர் வீடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன் எங்களுக்கே தெரியாதுங்க கூட இருக்கிறேன் நான் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே நான் அவர் இருக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நடிகராக இருக்கும்போது இருக்கிறேன் பட் ரொம்ப நெருக்கமானது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பதினேழு வருஷம் நான் தலைவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன் எங்களுக்கே தெரியாத விஷயம் இன்றைக்கி நான் காலையில் பேப்பரில் பார்க்குறேன் மூன்றரை ஏக்கர் மதுரையில் இடம் கொடுத்து விஜயகாந்த் நகர் அப்படின்னு ஒரு நகர் இன்றைக்கி தான் நான் பேப்பரை பார்க்குறேன் எங்களுக்கே தெரியுது கூட அப்போ எவ்வளவு செஞ்சுருக்கா இருப்பாங்க ஒரு சிறந்த மனிதர் மிக்க மனிதருங்க நேற்று ரஜினி சார் கூட அதுதான் சொன்னார் அதாவது மனிதன்கிற பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அவர் கோவப்படுவார் ஆனால் அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் அவருடைய கோபத்தெல்லாம் நேரடியாக பார்த்துருக்குறேன் ஒரு சமயம் கேபி கே பாலச்சந்தர் சார் டெத்து நாங்கள்லாம் போயிருக்கிறோம் போயிருக்கும்போது மாலை மரியாதை அவருக்கு செஞ்சிட்டு வெளியில் வந்தோன்னே கேப்டன் வந்து இன்டர்வியூ கொடுக்கல ஏங்கிட்ட கேட்டார் எப்போ பத்திரிக்கைக்காரங்களாம் எங்கே இருக்காங்க இல்லை அந்த பக்கம் நிற்கிறாங்கண்ண பேட்டி கொடுக்கண்டாம் வா போயிடலாம் காருக்கு போயிடும்னு என்கிட்ட சொல்கிறார் இப்போ நான் தான் கேப்டனை காரில் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் அடுத்த நாள் காலையில் அவர் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வந்திருக்காரு நான் ஒரு ஒன்றரை மணிக்கு நான் போகிறேன் அவர் வீட்டுக்கு கிளம்புற டைம் நான் போகிறேன் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றாரு இறங்கி வந்தோடன பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் வராங்க ரவீந்திரன் ஒருத்தர் பாசாரதின்னு ஒருத்தர் கட்சி பா சாரதி பிஏ பாருதினு ஒருத்தர் ஆபா சாருக்கெலாம் தெரியும் செல்லுமணி சாரோட அஸ்டண்டவர் பாஸ் சாரதி அவங்கெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க மாடியிலிருந்து இறங்கி வந்துட்டுருக்கிறாரு வந்தவர் என்கிட்ட கேட்குறாரு இப்போ நேற்று நம்ம பேட்டி கொடுக்காமல் வந்துட்டோமாப்பா என்னப்பா சொல்கிறாங்க பத்திரிக்கைக்காரங்க அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இல்லை கேப்டன் ஒன்றும் சொல்லலை தலைவர் வந்தார் நீட்டாக வந்தார் மாலை மரியாதை பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னோன்னா பின்னாடி இருந்து அவர் பிஏ பாசர் செல்வமணி சார் அஸ்டன்ட் அப்படி கையை காட்டினார் கையை காட்டினோன்னே சினிமாக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு ஏன்னா லுக்கு டைரக்ஷன் மாறுனால் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் லுக்கு வந்து கேப்டன் நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் என் லுக்கு மாறி இப்படி போய் மேலே கொஞ்சம் அவையில் வந்தோடனே அப்படி திரும்பினார் இவர் கையை காட்டினார் பார்த்தார் பார்த்தோன்னா அடிச்சார் அடி ஒரு அடி அடிச்சனா அவர் அழுதுட்டார் கை கேப்டன் கை ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும் எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல டக்குன்னு கார் எடுத்து போடு அப்படின்னாரு வந்தார் அவரை பிடிச்சி சத்தம் போட்டார் என்ன பின்னாடி இருந்து கையை காட்டி சொல்லாதேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற இதே மாதிரி தானே எல்லாரும் என்கிட்ட மறைப்பீங்க எல்லாத்தையும் மறைப்பீங்க அவர் ஏதோ சொல்ல வராரு நீங்கள் அப்படியே கையை காட்டிகிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் வண்டியில் ஏறி போயிட்டார் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல நான் அவர்கிட்ட அடிப்பட்டவர்டே சாரின் அப்படின்னா பக்கத்தில் ரவீந்திரன் ஒருத்தர் அவர் சொல்கிறாரு இவ்வளோ நேரம் நாங்கள் மேலே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நீங்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு நீ பேட்டி கொடுக்காம வந்தது நல்லதுன்னு சொல்லிட்டுருக்கிற அதுதான் அவர் சொல்லாதேன்னு சொன்னார் அது திரும்பி பார்த்துட்டாரு அப்படின்னா நான் அவர்கிட்ட போய் அண்ணே சாரின்னா எனக்கு தெரியாதுன்னா அடிப்பட்டவர் சார் அவர் அழுதுகிட்டே அவன் அடியை வாங்கி கொடுத்துட்டு சாரி கேட்குற அப்படின்னா கேப்டன் போயிட்டார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வீட்டுக்கு போனவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு ரிசப்ஷனுக்கு ரவின்னு ஒருத்தர் ரிசப்ஷனில் இருக்கார் ஃபோன் பண்ணிவிட்டு ஆ சொல்லுங்கள் கேப்டன் ஆ ஆ சரி கேப்டன் ஆ வாங்கி கொடுத்துட்றேன் ஆ மட்டன் வாங்கி கொடுத்துட்றேன் ஆ சிக்கன் ஆ ஆ ஃபிஷ்ஷு ஆ நண்டு ஆ வாங்கி கொடுத்துறேன் கேப்டன் ஆ எல்லாம் வாங்கி கொடுத்துறேன் ஆ சரி சரி கேப்டன் அப்படின்னு வச்சுட்டு சொல்கிறாரு அவரை பாசாரியை வீட்டுக்கு போக சொல்ல வீட்டில் சாம்பார் தான் இருக்கும் இதெல்லாம் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அவர் அங்கேயே இருக்க சொல்ல நான் மூன்றரை மணிக்கு வந்து பார்க்குறேன்னாரு கோபம் இருக்கிற இடத்துல தான் கோணம் இருக்கும் இதை நான் அங்கே அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயமுங்க அதாவது நான்லாம் உண்மையில் வந்து பொருமைப்படுறேன் கருவைப்படுறேன் விஜயகாந்த் கூட பேர் சொல்லவே மாட்டேன் நான் இன்னைக்கு தான் நான் முதல் முதல்ல நான் விஜயகாந்தினு பேர் சொல்கிறேன் எங்கள் தலைவர் பேரலாம் சொன்னதே கிடையாது கேப்டன் அந்த கேப்டன் பேர் உருவானதுக்கு காரணம் நம்ம சார் தான் செந்தூர படத்தில் அப்படி ஒரு கேரக்டரை வச்சு அவர் கேப்டன் கிளம்பிட்டாரா ஆபீஸ்ல இருந்து கேப்டன் மேக்கப் போட்டார் பேரை வந்து ஆரம்பித்து வச்சது இவங்க இவங்க குரூப் தான் சார் குரூப் தான் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் நூறாவது படத்துக்கு அப்புறம் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நினைச்சிச்சு நாங்கள்லாம் கேப்டன் தான் சொல்லுவோம் அவர் பேரே சொல்ல மாட்டோம் நாங்கள்லாம் அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்குது நாங்கள்லாம் கர்வப்படுறோம் பெருமைப்படுறோம் அவரோட இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நேற்று நான் பார்த்தேன் நான் அவ்வளவு மக்கள் அவர் மேலே வந்து அன்பு வச்சிருக்கிறாங்க அந்த அன்புலாம் ஈஸியாக கிடைக்காது இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்க்கும்போது எவ்வளோ ஊரில் வந்து கடை அடைப்பு நம்மளாம் செத்த ஊர் அது சொல்லக்கூடாது அந்த அந்த அளவுக்குலாம் நமக்கு தெரியாது அது அதை அவர் சேர்த்து வச்சிருக்காரு நேற்று நம்ம பார்த்தோம் கண் கூட பார்த்தோம் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய விஷயம் போடிசர் போடிசர் வந்து அடிய சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நடிகர் வந்து குமரேசனை வந்து ஊட்டிக்கு சொன்னால் அவர் வந்துட்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்னோன்னு குமரேசனை கூப்பிடுங்க அப்படின்ட்டுருக்கிறார் இப்போ என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னோன்னா இவர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஃபோனை போடுறாரு அப்போலாம் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது லேண்ட்லைனில் தான் ஃபோனு ஃபோனை போட்டு ஒரு ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு நீங்கள் அவருக்கு சரியான மரியாதையை கொடுக்கல ரிசீவ் பண்ணலை சாப்பாடு கொடுக்கல அப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டாருன்னு சொல்லுங்கள் நடிகர்னா என்னை கிள்ளிக்கிறன்னு நினச்சிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு பிடிச்சிட்ட கத்துறாரு அவர் வருவார் அவருக்கு சரியான முறையில் நீங்கள் இந்த ரிசீவ் பண்ணணும் சரியான முறையில் மரியாதை கொடுக்கணும் கரெக்டாக பேசின சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு ஃபோனை வச்சுட்டு இங்கே குமரேசன்ட்ட சொல்கிறானா குமரேசன் தயாரிப்பாளர்லாம் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க அவன் நகையை விற்றானா வீட்டை விற்றானா இடத்த அடமானம் வைச்சானெலாம் தெரியாது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு பாருங்களேன் நடிகருக்காகவும் பேசுகிறாரு தயாரிப்பாளருக்காகவும் பேசுகிறார் ஒவ்வொரு விஷயம் நான் அவர் கூட இருந்து நான் பார்த்துருக்குறேன் நாங்கள் வந்து கேட்குறோம் நாங்கள் ஏங்க சட்டசபையில் ரெண்டாவது நாள் நான் போய் நாங்கள்லாம் இருக்கிறோம் நாங்கள் கேட்குறோம் சட்டசபையில் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த மாதிரி கையை நட்டி நாக்க துருத்தணும்னு அவர் சொல்கிறார் நியாயமாக சொல்கிறார் சட்டசபையில் எங்கள் அப்பா அம்மாவை தப்பாக பேசுகிறாங்க கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க அது ஒரு பக்கமாக தான் டிவியை காட்டினாங்க இன்னொரு பக்கமாக காட்டலை இப்போ எனக்கு கோபம் வருமா வராதான்னு சொல்லி கேட்குறாரு அவர் அப்போ கூட சொல்கிறார் நாங்கள் அந்த அம்மாவை சொல்லலையே குழந்த மனசு தெரியும் பாரதி கணேசுக்கெலாம் தெரியும் பாரதி கணேசுக்கெலாம் கூட இருந்திருக்காரு பொள்ளாச்சியில் அவர் அவர்கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்குது கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்மலாம் இன்றைக்கி ஃபிலிம் இன்ஸ்டியூட் திரைப்படக் கல்லூரி மாணவர்ன்னா கர்வமாக சொல்கிறோம்னா அதுக்கு காரணம் கேப்டன் தான் அவருக்கு நம்ம திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் ஒரு சரியான ஒரு மரியாதையை கொடுக்கணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள்லாம் வந்து ரெண்டு நாள் அங்கே இருக்கும்போது பன்னீர் சார் அரவிந்த்ராஜ் சார் எல்லாருமே வந்தாங்க அரவிந்த் சார் ஆபா சார்லாம் வந்தாங்க இப்போ நம்மளை மாதிரி ஒரு ஆள் அங்கே நம்மளுடைய ஸ்டூடண்ட் அங்கே இருக்கும்போது நமக்கு வந்து தெரியுது நம்ம அவங்கள வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணி நம்ம கூப்பிட்டு சிவா சார்லாம் வந்தாங்க நம்ம கரெக்டாக கூப்பிட்டு ரிசீவ் பண்ணி போகிறோம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம ஆளுங்க இருக்காங்க ஆனால் உதவி செய்ய மாட்டேங்க உதவி செய்யணும் நான் நிறைய நான் பார்க்குறேன் எனக்கே பர்சனலாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது சொல்லக்கூடாது பொது வழியில் இன்ஸ்டியூட் அப்படின்னா ஒரு பாசம் வரணும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பாசம் வரணும் இன்றைக்கி சுந்தர்லாம் இவ்வளோ பண்ணுறாருன்னா என்ன காரணம் ஒரு பாசம் அந்த பாசம் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது நம்ம வந்து அதுக்கு என்னென்னா இன்ட்ராக்ட் பண்ணணும் ஒவ்வொரு சீனியர் ஜூனியர்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் ஒருத்தர் ஒரு இடத்துல நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடண்ட் இருந்தார் அப்படின்னா அவரால் நிச்சயமாக நமக்கு ஒரு யூஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் நம்ம செய்யணும் ஒரு அலுமினின்னு ஒரு மீட்டிங் போட்டிங்க எனக்கு தெரிஞ்சது மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு சரி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய தலைவருக்காக நீங்கள் வந்து ஏற்பாடு செய்து கொடுத்ததுக்கு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி நான் உங்களை வந்து ஏன்னா யாருமே இதை வந்து செய்யலை ஏன்னா நடிகர் சங்கம்லாம் அது போனால் அரசியலாகும் நடிகர் சங்கம்லாம் வந்து செய்யலை இப்போ நீங்கள் செ நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதுனா முக்கியமான ஏன்னா மீடியா அவ்வளோ மீடியா வந்திருக்கிறீங்க பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க நடிகர் சங்கத்துக்கு அவருடைய பேரை வைக்கணும்னு நான் ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கிறேன் பதினெட்டு கிரவுண்டு ஐயா என்எஸ்கே கிருஷ்ணன் அந்த இடத்த வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் அப்போது இருந்த ஜெமினி சார் அவர்கள் எஸ்எஸ்ஆர்லாம் சேர்ந்து பணம் போட்டு அந்த கட்டடத்தை கட்டினாங்க ஒரு காலகட்டத்தில் அது கடன் ஆயிடுச்சு அந்த கடனை அடைத்து பேங்கில் வைப்பு நிதி வச்சுட்டு வந்தார் புரட்சி கலைஞர் ஏன்னா இன்றைக்கி அந்த இடம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான் இல்லைன்னா அதை பேங்கில் ஜப்தியாகி போயிருக்கும் வேற ஏதாவது பில்டிங்கை வந்திருக்கோம் இப்போ யாரோ ஒருத்தர் பேரை வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தர் இல்லை சார் அவர் வந்து சினிமாவில் நடிகராக இல்லாதவர் ஒருத்தர் அவர் பேரை வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நியாயப்படி எப்படி பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு கேப்டன் பேரை வைக்கணும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் இது மூலமாக ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு வைக்கிறேன் ஏன்னா நான் நேற்று கூட ஐயா முதலமைச்சரை வந்து பார்க்கும்போது இதெல்லாம் சொல்ல முடியலை ஏன்னா நான் அவங்களாம் புரோட்டோக்கால் டக்குன்னு வந்துட்டு போயிட்டாங்க ஐயாவை பார்த்து நானும் ஒரு ரெண்டு வார்த்தை தான் நான் பேசினேன் முதலமைச்சரெல்லாம் ஆனால் நாங்கள் மனு கொடுக்குறோம் ஏன்னா அது நியாயமான கோரிக்கை அந்த இடத்துக்கு ஏன்னா அவ்வளவு சூழ்நிலையில் ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு நடிகர் நடிகர்களை கூப்பிட்டு போய் சிங்கப்பூர் மலேசியாவில் துபாயில் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி அந்த அளவுக்கு வந்து அந்த கடனெல்லாம் அடைச்சி இந்த அந்த இடத்துல இன்றைக்கி வந்து அந்த இடம் நமக்கு நடிகர்களுக்கு அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு அந்த தகுந்த மரியாதையை அவங்க வந்து நடிகர் சங்கம் செய்யணும்னு நான் இதன் மூலமாக நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் சிவா அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அனுமதி வாங்கி நம்மளுடைய எல்லாருடைய பார்ட்டிசிபு அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து சொந்த காசில் அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் நிச்சயமாக நம்மளுடைய ஆபா சார் அரவிந்தராஜ் சார் ஆர் கே செல்வமணி சார் உதயகுமார் சார் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் கேப்டன் கேமராமேன் டைரக்டர் நாங்க ஒரு நாள் உட்கார்ந்து லிஸ்ட் போட்டோம் அறுபது பேரை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டியூட்டில் வந்து நிச்சயமா ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது டைரக்டர் உருவாக்கியிருப்பார் ன்ஸ்டியூட்டில் இருந்து ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஆக்சுவலாக வந்து சொல்கிறத அதாவது நான் அவருக்கு செஞ்சேன் அவருக்கு செஞ்சேன்லாம் சொல்லி காட்ட மாட்டார் அவருக்கு நம்ம தயவு செய்து நான் சொல்கிறேன் இன்றைக்கி இதை பேசிவிட்டு அப்படியே போயிடக்கூடாது நம்மளுடைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து தமிழக அரசிட்ட ஒரு கோரிக்கை வச்சு இந்த இடத்துல நிச்சயமாக நம்மெல்லாம் சேர்ந்து செலவு பண்ணி ஒரு சிலையை வைக்கணும் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் வேணும் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துங்க குறை இருந்தால் மன்னிச்சுங்க ரெண்டு மணிக்கெல்லாம் நான் போகணும் நன்றி நன்றி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்